Welcome to Lindsay's Cooking Wonderland. Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா யம்மியா வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மோமோஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டோ ரெடி பண்ணோம். அதுக்காக கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அப்புறம் கொஞ்சம் salt இதை லைட்டா mix பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுல லைட்டா oil apply பண்ணிக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா நம்ம மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மோமோஸ் கூட ஸ்டஃப் பண்றதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு pan-ல கொஞ்சம் oil ஊத்திக்கலாம். oil கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதல நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். இது raw smell போற வரையும். உங்களுக்கு தேவைனா நீங்க வந்து கார்லிக்கையும் ஜிஞ்சரையும் வந்து chop பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பேஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ இதல நம்ம green chilies ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல ஸ்பிரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல நம்ம துருவி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிடலாம். mix பண்ணிக்கலாம். அப்புறம் துருவி வச்சிருக்க கேரட் இதையும் நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம வந்து salt ஆட் பண்ணிடலாம். அப்புறம் pepper powder ஆட் பண்ணிடலாம். இதை mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து spring onions ஆட் பண்ணிடலாம். leaves வந்து இது வந்து spring onion leaves. இதைய நம்ம mix பண்ணிக்கலாம். இத வந்து ரொம்ப குக் பண்ணிட கூடாது. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில் மோமோஸ் அதான் அந்த மோமோஸில் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ரோல் பண்ணியாச்சு இந்த மாதிரி சின்ன பாலா. இப்போ இத நம்ம வந்து பூரிக்கு ரோல் பண்ற மாதிரி குட்டியா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இத நம்ம வந்து பூரி உருட்டுற மாதிரி உருட்டியாச்சு. இப்போ இத நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பால் லைட்டாக சைட்லேருந்து எடுத்துட்டு பேக் டு ஃப்ரண்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம். நான் வந்து நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Comment பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஷேர் ஃபுட், ஷேர் லவ். பை பை.